நான் ஹீரோ இல்லை, நடிகர் யோகி பாபு. இரண்டு நாட்கள் முன்னாடி நம்ம சேனலில் ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதாவது வந்து நடிகர் யோகி பாபு, அதாவது காமெடி கிங் யோகி பாபு வந்து ஹீரோவாக அறிமுக போகிறாரு அப்படின்ட்டு இயக்குனர் ஆண்டன் இயக்கத்தில் நடிக்க போகிறதா நம்ம நியூஸ் வெளியிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி பல சேனல்கள் வந்து அவருடைய ஹீரோ அவதாரத்தை பற்றி நியூஸ் வெளியே வந்ததுனால அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்து நான் ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, நான் வந்து ஆண்டன் இயக்கத்தில் நடிக்க ஒரு படத்தில் வந்து நான் கமிட் ஆகிருக்கேன். ஒரு நடிகனாக இல்லை, ஒரு காமெடி நடிகனாக, ஒரு ஹீரோவாக இல்லாமல் ஒரு காமெடி நடிகனாக நான் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கேன் அப்படின்னாரு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒரு இங்கிலீஷ்காரரும் ஒரு நாயும் தான் பிரதான கேரக்டர். நான் வந்து படம் முழுக்க ஒரு காமெடினாக தான் வர்றேன். அந்த படம் வந்து இப்போது பேசிகிட்டு இருக்கோம், அந்த படம் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாரு. அதனால் யாரும் வந்து என்னுடைய ஹீரோ அவதாரத்தை பற்றி ஏதாவது நியூஸ் இருந்தால் தயவுசெய்து நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு ஊடகத்தில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. நம்ம சேனல்லையும் அந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணதுனால நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இதிலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நடிகர் காமெடி கிங் யோகி பாபு வந்து அந்த படத்தில் வந்து ஒரு காமெடினாக மட்டும் நடிக்கிறாரு. எனக்கு வந்து இன்னொரு சொன்னார் என்னென்னா, எனக்கு வந்து இந்த ஹீரோவாகிற கூடிய தகுதியும் கிடையாது, நான் வந்து ஹீரோவாகக்கூடிய எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. நான் எப்போவுமே காமெடினாக தான் இருக்கும்னு ஆசைப்பட்றேன். அதனால் வந்து இனிமேல் அதை பற்றி நியூஸ் வந்தாலும் யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.